ஹாய் கா இஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்ஸி இன்றைக்கி நம்ம ஃபார்ட்டி நைன் டேஸ் வித் அ மெருமன் அப்படிங்கிற தாய்வானிஸ் டிராமாவோட நைன்த் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே அதான் ஆங்க்ரீபுடுக்கு தெரிஞ்சிருது இல்லையா நம்ம ரென் வந்து மெருமனாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஓ அப்போனா வந்து உங்கள் தாத்தாவோட விஷயம் வந்து நிறைய பேர் தான் இவங்க வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சிக்கிறா அந்த கண்ணாடி ஃப்ரெண்டு இருக்கானே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரென்னோட வாழை வந்து தொட்டு பத்து தொட்டு பத்து விளாடிட்டுருக்கான் பட் ஆனால் அவங்க என்ன முக்கியமான விஷயத்துக்கு வந்தாங்களோ அதை பண்ணணும் இல்லையா கேக் கட் தானே வந்தாங்க ஆனா அங்க நடந்த பதட்டத்துல கேக் எல்லாம் வந்து கீழே விழுந்து டேமேஜ் ஆயிருக்கும் ஸோ அதனால வந்து பட் என்ன பண்ற அப்படின்னா ஒரு சோப் எடுத்து அதில் வந்து மெழுகுவத்தை நட்டு வச்சு இந்தாடா இதில் ஏதாவது ஊதி உன்னோட விஷயம் வந்து நீ என்னதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவனும் வந்து மூணு விஷயம் வந்து நான் யோசிக்கிறான் அதில் ரெண்டு விஷயம் வந்து வெளியில் சொல்லிக்கிறான் மூணாவது விஷயம் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் ஆனால் இது வந்து ரெண்டுக்கு நல்லாவே கேட்டுருது என்ன யோசிக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டும் வந்து நல்லபடியாக அவனோட இடத்துக்கே அவன் போகணும் அவன் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைப்பான் இந்த விஷயம் வந்து ரெண்டுக்கு கேட்டுறோம் கேட்டோன்னு அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு நமக்கும் ஒரு வெல்வேஷன் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் என்ன நாலு பேரை சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்ணுறாங்க ஒருத்தர் மலை ஒத்தரை மலை தண்ணி ஊத்தி விட்டு செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பட் என்ன பண்ணுற அப்படின்னா லாங் ஜே கிட்ட வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறா என்னென்னு பார்த்தா ஹேர் ஜெல் இருக்குதுல அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டான் ஓகே நீ டெய்லி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் டெய்லி யூஸ் பண்றியா இது எப்படி யூஸ் பண்ணணும்னு முதல்ல உனக்கு தெரியுமா இங்கேவா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுமையா எடுத்து கையில தடவி அவனோட தலையில வந்து பொறுமையா தடை விட்டுட்டு இருக்கா அப்படியே ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரொமான்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போகுது நல்லா போயிட்டு இருக்கும் போது குறுக்கில் வந்து இந்த ரென்னு வந்துட்டு என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஷை எடுத்தா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா நான் இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனே அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து கேக்கிறான் ஆமாடா நீ தான் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா லாங் ஜே சொல்லிட்டு இருக்கான் இப்ப நடந்த விஷயத்தை பார்த்தா லாங் ஜேக்கும் ஆங்கிரி பட பிடிச்சிருக்கு நம்ம ஆங்கிரிபேடக்கும் லாங் ஜேவ ரொம்பவே போல மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புற பேரில் அந்த ஆங்கிரிபேடு வேற ஜெல்லு இல்லையா ஹேர் ஜெல்லு அதை வந்து தடவிட்டு தான் ஸ்கூலுக்கு போவோன்னு சொல்லிட்டு எப்படி எப்படி இல்லாமல் வந்து ஹேர் ஸ்டைலை மாற்றி மாற்றி தடவி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அதாவது நம்ம எந்திரன் படுத்துகிற வர சிட்டி ரோபோ மாதிரி இப்படி இப்படி அப்படி அப்படி இது பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டெல்லாம் ட்ரை பண்ணி கடைசியாக ஒரு ஹேர் ஸ்டைல் பிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகிறான் பட் ஆனால் இன்னைக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கும் போல இருக்கு பார்க்குறவங்களாம் அப்படி ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம லாங் ஜேவை அதுலேயும் நம்ம ஆங்கிரிபேடு அப்படியே பார்த்து ரசிச்சிட்டே இருக்கா அதுக்கப்புறம் அந்த ரிச் பையன் இருக்கான்ல அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கிட்ட வந்து கேட்குறான் நேற்று தென்ன திடீர்னு சொல்ல முழம்பு நீ வீட்டு விட்டு கிளம்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் அதுவா உன் ஃபோனில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த ஃபுட்டேஜை வந்து ரவுடி பையன் பார்த்தானா பிரச்சனை ஆகிடும் அதுக்கப்புறம் லாங் ஜேக்கு தான் அது பெரிய ப்ராப்ளம் அதனால்தான் வந்து அதை போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ரிச் பைக்கு தூக்கி வாரி போடுது என்னடா இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் அசால்ட்டாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாங் வந்து கிளாஸ் டீச்சர் வந்து கூப்பிட்டுருப்பாரு என்ன இதுன்னு சொல்லிட்டு போய் கேட்க போனா தான் இந்த மாதிரி ஸ்விம்மிங் காம்படிஷன் வருது அதில் நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணு அது மட்டும் இல்லாமல் க்ளாஸ்லேயும் வந்து சேர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு இவன் வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறான் ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்விம்மிங் போட்டிலாம் வந்து கலந்துக்க மாட்டான் ஓரளவுக்கு மாதிரி அவனால் உள்ளே வந்து மூச்சு வந்து பிடிக்க முடியாது அதனால வந்து மற்ற பசங்களை மட்டும் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் ஆனால் இதை பார்க்க ரிச் பாய் வந்து அவனை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான் அதுக்கப்புறம் சொல்கிறான் அதாவது அந்த காம்படிஷன் வந்து மூணு டைப்பை நடக்குது ஹண்ட்ரட் மீட்டரு டூ ஹண்ட்ரட் மீட்டரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் அந்த மாதிரி நடக்குது போல் அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு இது வந்து ரிச் பாய் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்போ கடைசியாக ஒன்றுருக்கு யாராவது ஒருத்தவங்க கலந்துக்கணும்ல அது யார் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருமே கை தூக்க மாட்டாங்க உடனே ரிச் பாயே சொல்லிடுறான் நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டே வந்து அதில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே அவன் வந்து இல்லை இல்லை வேறு யாருனா கலந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அவனை காப்பாற்றுறதுக்காக ஆங்கர் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குறான் இன்னும் அந்த ரிச் பாய் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் இன்சல்ட்

ஓ ஆமால நீ எப்பவுமே எல்லா விஷயத்துலையும் வந்து லாஸ்ட்டு தான் வருவல நீ எல்லாம் ஃபர்ஸ்ட் வரதுக்கு தகுதியே கிடையாதுடா என்னெல்லாம் பாத்தியா நான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவேன் ரெண்டுக்கு வந்து சமயக்கம் வந்துருது இப்பெல்லாம் என்னன்னு தெரியல யாராவது வந்து நம்ம லாங் ஜே வந்து எதனா திட்டினாலோ அடிச்சாலோ என்ன பண்ணாலும் சரி ரெண்டுக்கு வந்து சமயக்கம் வருது உடனே எல்லாருக்கும் முன்னாடி என்ன சொல்லிடுறான் அப்படின்னா நீ சும்மாருடா நீ என்ன பண்ண அவனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி சாப்பிடுக்க பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிடுறான் ரிச்சு பாய்க்கு தூக்கி வாரி போடுறது என்னடா சொல்ற அப்படின்னா ஆமா நீ வந்து ஆக்சிடென்ட் பண்ண அவன அது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அது லாங் ஜேக்கே செம்ம ஷாக்காக தான் இருக்குது அதனால் அதை வெளியே காமிச்சிக்கல பட் உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவம் வருது இவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் நம்மளை வந்து ஆக்சிடென்ட் பண்ணுற அளவுக்கு சாவடிக்கிற அளவுக்கு போய்ட்டு கூட ஒன்றும் தெரியாத மாதிரியே நம்ம கிட்டே பேசுவான் கண்டிப்பாக வந்து இவங்ககிட்ட நம்ம போட்டி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறேன்னா நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எமோஷன்ஸில் ஒரு ஆர்வத்தில் டக்குன்னு வந்து சொல்லிடுறான் இவன் கலந்துக்கிறேன்னு சொல்லவும் கூடவே வந்து அந்த ரவுடி பையன் அப்புறம் அந்த கன்னடி ஃப்ரெண்டு அவங்களுமே வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த மாதிரி எல்லா விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஆங்கிரி படம் லாங்ஜியை ரெண்டு பேருமே வந்து ஃபிளோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்க தனியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பக்கத்தில் ரெண்டும் வந்து குத்து குத்துக்கிளம்பு நின்னுட்டு இருக்கான் லாங் ஜிய மைண்ட் வாஷ்லேயே சொல்றான் டே வந்து போடா நாங்கள் ரெண்டு பேரும் தனியா இருக்கணும் போடா போடா அப்படின்றான் நான் போகணுமா போணுமா கண்டிப்பா போணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கா டே போய் தொலடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த இந்த மனசங்களே தான் போல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெறுப்ப தூரத்துல போய் நின்னுட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஜாலியா பிளோட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கிளாஸுமே வந்து முடியுது கிளாஸ்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா லாங்ஜியை ஒரு மாதிரி பம்பி பம்பி ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறான் ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ட்டு எதுக்கடா பேசுகிறான்னு பார்த்தா ஸ்விம்மிங்க்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க சொல்லி இருக்கான் ஏன்னா உனக்கு ஸ்விம்மிங் சரியாக வராது இல்லையா அவசரப்பட்டு வாயை வர விட்டுட்டான் கண்டிப்பாக அதில் வந்து ஜெயிச்சே ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டுக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா யாரும் இல்லாத டைமாக பார்த்து தண்ணிக்குள்ளே போயிட்டு நல்லா அப்படியே இப்படி நீச்சல் அடிச்சுட்டு பார்த்துக்கினியா நான் நீச்சல் அடிச்சம் பத்தியா அது மாதிரி தான் நீ நீச்சல் அடிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஆனா லாங்ஜியை கேட்கிறான் ஏன்டா இதுக்கு பேர் தான் ட்ரைனிங்டா நீ வந்து வாழை வச்சுட்டு இப்படி இப்படி போற நான் எப்பறம் அந்த மாதிரிலாம் போக முடியும் எனக்கு ஒழுங்கா ட்ரைனிங் கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உனக்கு என்னெல்லாம் முடியாது முடிஞ்ச ட்ரைனிங் பாரு இல்லைனா போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும்போது லாங்ஜியோட மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சின்ன வயசுல அவங்க அவங்க தான் உனக்கு வந்து ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு அந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்டு இருந்த அந்த ஒரு பீரியடில் தான் அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டைமில் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து அப்படியே இறந்துருப்பாங்க வந்தே இருக்க மாட்டார் அவங்க அப்பா திரும்ப ஸோ அந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் அப்புறம் அவனுக்கு வந்து தண்ணிக்குள்ளே இறங்குறதுனாலே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே இறங்குறது ரொம்பவே பயமாக இருக்கும் அவங்க அப்பா வந்து தண்ணியில் தான் முழுங்கி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயத்த நினச்சி பார்த்துட்டு நம்ம அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா யோசிக்கவும் இவனுக்கு வந்து எல்லாமே கேட்கும்ல இல்ல ரெண்டுக்கு அதனால உன்னு நின்னுட்டு சரி வீட்டுக்கு வா நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்குள்ளே தான் குட்டி ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா அதுல போயிட்டு உனக்கு முதல்ல நான் பேசிக்ல தான் ஆரம்பிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மூச்சு பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறான் மூச்சு பிடிக்க ட்ரைனிங் கொடுக்குறேன்ற பேரில் லாங் ஜெய் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு முக்கு முக்குன்னு முக்கெடுக்கும் ஒரு அளவு தான் வந்து மூச்சு பிடிக்க முடியுது அதுக்கு மேலே வந்து அவனால் மூச்சு பிடிக்க முடியல தண்ணிக்குள்ளேயே மயங்கிடுறான் அதுக்கப்புறம் தூக்கி வெளியே போட்டு அவன் நெஞ்சாமத்தி அவன் வாயிலேருந்து தண்ணியை வெளியே வர வச்சு அவனை கண்ணு முடிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் எடுத்து நம்ம ரெனுக்கு அதுக்கப்புறம் டே நீ என்னோடய பவருக்குலாம் சரிப்பட்டு வர மாட்டேன் இதுக்கு வேறு எதனால் தான் வழி பண்ணணும் என்னால் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலுமே வந்து ரெண்டும் வந்து யோசிக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் இவனை அப்படியே விட முடியாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அங்கே போய்ட்டு நின்றுட்டு இருக்கும்போது அங்கே அந்த கண்ணாடி ஃப்ரெண்டு இருக்கான்ல அவன் வந்துட்டு டே இந்த மாதிரி பண்ணுண்டா அந்த மாதிரி பண்ணுடா சொல்லிட்டு தவக்கல மாதிரி நீச்சல் அடித்து காமிச்சிட்டு இருக்கான் அதை பார்த்து வந்து காமெடியாக சிரிச்சிட்டு இருக்கல அந்த இடத்துக்கு தான் வந்து ஆங்கிரி படுவாரா அதுவும் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் வர செம்ம ஹாட்டாக செம்மையாக இருக்கா அப்படியே அப்படி கெத்த நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவ்வளோதான் காங்ஜங்க வந்து அப்படியே விழுந்துட்டான் அவளை பார்த்துட்டு கண்ணாடி ஃப்ரெண்டு பார்த்துட்டு உன்னை இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா சொல்லிட்டு வாய பழக்கம் வாய முறை லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கா யாரோட பிளான் நம்ம ரெண்டோட பிளானாக தான் இருக்கும் ஸோ தண்ணி இறங்கி ஆங்கிரி பர்ட் தான் வந்து சொல்லி கொடுக்குறா லாங் ஜேக்கு வந்து எப்படி நீச்சல் அடிக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்லி கொடுக்குறா அதுக்கூட வந்து அந்த கண்ணாடி ஃப்ரெண்டும் அப்புறம் அந்த ரவுடி பையன் இருக்கா அவன் எல்லாருமே வந்து கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அவனுக்கு கற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது அதுவும் ஆங்கிரி படை சொல்லிக் சொல்லி கொடுக்கறதுனால அவனுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு புல்லருக்கு லாங் ஜே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே அவன் பாட்டுக்கு கனவுலேயே மறந்துட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா ஆங்கிரி தான் வந்து ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா அது நினைச்சு அப்படியே மூஞ்சி ஃபுல்லா தான் பல்லிச்சுட்டு இருக்கும் அடேடே போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான் இவன் மறுநாள் காலையில் விடியுது ஆனா லாங் ஜே வந்து அப்போ கூட கனவுல கூட நீச்சல் அடிச்சு கற்றுக்கிற மாதிரியே தான் அவனோட கனவு போயிட்டு இருக்கா ரெண்டு வந்து மேலே உட்காந்துக்கிட்டே டே ஏந்துடுறா சீக்கிரமாக ஏந்துடுற டைம் ஆகுது ஏந்துரு ஏந்துரு சொல்ல சொல்லுவோம் டே ஏன்டா அந்த மாதிரி மூஞ்சை கொண்டு வந்து கிட்ட காமிச்சு பயமுத்திட்டு இருக்க என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் எழுந்துடுற டைம் ஆகுதுன்னா இப்போலாம் வந்து செம ஹாப்பியாக இருக்க போல இருக்குது கனவுல கூட நீச்சல் தான் கனவுல கூட ஆங்கிரி தான் வரா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கேன் ஆச்சா ஆச்சா அப்பலாம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டு இருக்கான் இவனும் அப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா லாங் ஜே என்ன பண்ணுறா ரெண்டு கிட்ட வந்து கேட்குறான் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரு சின்ன ரேஸ் மாதிரி வச்சுக்கலாமா ஏன்னா அப்போ தான் எனக்கு ப்ராக்டிஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து தண்ணி கூட வந்து அப்படி இப்படி நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு தான் தண்ணிக்குள்ளே இறங்கினா தன்னால வாழெல்லாம் வெளியே வந்துடும் இல்லையா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது போது யாரும் ஸ்கூலில் இல்லைன்ற பட்சத்தில் தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இதை வந்து தூரத்தில் இருந்துக்கிட்டு அந்த ரிச் பையன் இருக்கான்ல அவன் வந்து பார்த்துடுறான் பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே செம்ம ஷாக் எடுத்து என்னடா இது நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உடனே குடு குடு குடுன்னு ஓடி போகிறான் எதுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஆனால் அந்த இடத்துல இந்த கிளாஸ் டீச்சர் இருக்கார்ல அவர் வந்து அங்கே ஏதோ ஒரு ரூமு மாதிரி போல பட் அது பார்க்க ரூம் மாதிரியே தெரில ஆனால் அந்த ஒரு இதுக்குள்ளேருந்து வெளியே வராரு எதனால் அவர் அதுக்குள்ளேருந்து வெளியே வராருன்னு தெரில யாருன்னா இருக்காங்களா இல்லையாலாம் வேற பார்த்து செக் பண்ணிட்டு வெளியே வராரு பட் ஆனால் இதை வந்து ஒழிஞ்சிட்டு அந்த ரிச் பையன் வந்து பார்க்கறான் ஆனால் பெருசாக கண்டுக்கல அவன் பாட்டுக்கு வந்துடுறான் அந்த ரிச் பையன் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட வந்து அந்த விஷயத்தை நினச்சிட்டு இருக்கேன் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து தயங்கி தயங்கி கேட்குறான் அப்பா நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு மருமனை பிடிச்சுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்லப்பா அது என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதுவாப்பா தெரிலப்பா நாங்கள் பிடிக்கும் போதே அவன் செம்மையாக டேமேஜ் ஆகிருந்தான் அவன் செத்தும் போயிருக்கலாம் பொழைச்சும் இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் சரியா கரெக்டாக தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அவங்கப்பா அப்பா ஆக்சுவலி நம்ம ரெண்டு சொல்லியிருப்பான் இல்லையா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட மாட்டியிருப்பானா ரிச் பாயோட அப்பா கிட்ட தான் வந்து மாட்டியிருப்பான் ஏன்னா ரிச் பாயோட அப்பா வந்து அவருமே வந்து இந்த ஃபிஷ் பிடிக்கிற ஃபீல்டில் தான் இருக்கார் போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய பெரிய கப்பல்லாம் வர சொந்தமாக இருக்குது போல் அதனால்தான் அவங்க அந்த ஊர்லேயே வந்து அவங்க ரொம்ப பணக்காரங்க மாதிரி ஸோ ஒரு அந்த மாதிரி சொல்லவும் சரி ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி இவனுமே சொல்லிட்டு திரும்பவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து திரும்பவுமே வந்து ஸ்விம்மிங் வந்து ப்ராக்டிஸ் இருக்காங்க நம்ம ஜே கூட வந்து அந்த ஆங்கிரி பேர்டு அப்புறம் அந்த கண்ணாடி ஃப்ரெண்டு ரவுடி பையன் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ப்ராக்டிஸ் இருக்காங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கும்போது நம்ம லாங் ஜே கால் வந்து கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருது போலருக்கு அந்த காலை வந்து சடனாக வந்து அசைக்க முடியாமல் போயிடுது அவன் அதனால் என்ன ஆயிடறன்னா அப்படியே டக்குன்னு தண்ணிக்குள்ளே முழுங்கிடுறான் மூச்சு மூட்ட ஆரம்பிச்சிடுது ஸோ டக்குன்னு வந்து காப்பாற்றாங்க காப்பாற்றி வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அவனுக்கு காலை வந்து ரொம்ப வழி எடுத்துருக்குன்றது வந்து தெரிய வருதா உடனே வந்து ரெண்டு வந்து சொல்கிறான் ஆங்கிரிபேடை தான் இந்த மாதிரி ஆச்சு நீ ரொம்ப அவனுக்கு வந்து ரொம்ப வந்து ட்ரபுள் கொடுக்குற ரொம்ப ப்ராக்டிஸ் கொடுக்குற அதனால் தான் உடம்பு தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆங்க்ரிபேடுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது இதுக்கு முன்னால் வந்து ரொம்ப கோவப்படுவாள் இல்லையா பட் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவன் அதிகமாக கோவம்லாம் படுறது கிடையாது அந்த டைமில் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுதா உனே லாங்ஜய வந்து சப்போர்ட் பண்ணுறான் ஏ அந்த மாதிரிலாம் சொல்லாத ரெண் நான் வந்து கஷ்டப்பட போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான் ஆனால் வந்து ஆங்கர் விட வந்து பெரிய விஷயமா சரி ஓகேடா நான் உனக்கு கால் அமைக்கி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லாவே பார்த்துக்கிறா இந்த பக்கம் அந்த ரிச் பையன் இருக்கான் இல்லையா அவனோட மைண்டு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் போல இருக்கு நம்ம ரெண்டை பற்றி ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் ரெண்டுக்கும் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிது பட் யாருன்னு சரியாக தெரில இதை வந்து ஒளிஞ்சிருந்து அந்த ரிச் பையன் பார்த்துட்டே இருக்க அப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது வர வர எபிசோடல பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ